முருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாயையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன பங்காதிலீலே வினதவிவிதூதிராத்தரக் கைகதீக்ஷே ஸ்ருதிசிரசிவிதீப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பமபரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா எம்பெருமானாலே மயர்வரம் அதில் முருளப்பெற்ற ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றெட்டு திவ்விதேசங்களையும் பற்றி ஒரே பிரபந்தத்திலே அருளி செய்கின்ற பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கின்ற திவ்ய கவி அழகிய மனவாள தாசர் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒரு வெண்பா பாசுரம் என்ற கணக்கிலே அந்தாதித் தொடையால் அமைத்து பாசுரங்களை அருளி செய்து வருகிற கிரமத்திலே சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் பாண்டி நாட்டு திவ்ய தேசங்கள் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் நடுநாட்டு திவ்ய தேசங்கள் என்று இவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டு அதற்குப் பிறகு தொண்டை நாட்டு திவ்ய அனுபவிக்கின்றார் தொண்டை நாட்டிலே அமைந்துள்ள இருபத்தி இரண்டு திவ்ய தேசங்கள் அந்த இருபத்தி இரண்டு திவ்ய தேசங்களிலே வரிசைக் கிரமத்திலே நாம் பார்த்தோமானால் அது ஆறாவது திவ்ய தேசமாக நூற்றெட்டு திவ்ய தேசங்களுடைய வரிசைக் கிரமத்திலே என்று பார்த்தோமானால் எழுபத்து ஒன்பதாவது திவ்ய தேசமாக திரு நீரகம் என்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார் திருநீரக தலத்தினிலே நிலமங்கை வல்லியுடன் வாழ் ஜெகதீச பெருமாளே நாராயண இந்த நீரகம் என்கிற திவ்ய தேசம் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ளது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் சந்நிதி என்று மிகவும் பிரசித்தமாக வழங்கப்பெறுகின்ற அந்த சந்நிதி அந்த சந்நிதிக்கு உள்ளேயே நான்கு திபி தேசங்கள் அமைந்துள்ளன இது ஒரு தனிச் சிறப்பாகும் வேறு எங்கும் நாம் இப்படி பார்க்க முடியாது பக்கத்திலே பக்கத்திலே மிக அருகிலேயே திவ்ய தேசங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரே கோவிலுக்குள்ளே நான்கு திவிதேசங்கள் தேசங்கள் என்கிறது இந்த ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் அதாவது ஊரகம் நீரகம் காரகம் கார்வானம் என்று நான்கு திவிதேசங்கள் தேசங்கள் அது நான்கும் ஒரே திருக்கோவிலுக்குள்ளே அமைந்திருக்கின்றன அதிலே நீரகம் என்கிறது ஒரு திவ்ய தேசம் அந்த நீரகம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அவர் அருளி செய்கின்ற பாசுரத்தை முதலிலே பார்ப்போம் இதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீ பிரளைய காலத்திலே உலகையெல்லாம் உண்டு வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்து ஆலந்தளிரிலே கொண்டிருந்தாய் அல்லவா அப்பொழுது மார்க்கண்டேயனுக்கு நீ இவற்றையெல்லாம் காட்டினாயே அது எப்படி காட்டினாய் என்று அவனைப் பற்றி ஆச்சரியமாக சொல்லுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்க ஆலத்திலை சேர்ந்த உட்புகுந்த காலத்தில் எவ்வகை நீ காட்டினாய் ஞாலத்துள் நீரகத்தாய் நின்னடியேன் நெஞ்சகத்தாய் நிழ்மறையின் வேரகத்தாய் வேதியர்க்கு மீண்டு இந்த பாசுரத்திலே வேதியன் என்று அந்த மார்க்கண்டேய பகவானை சொல்லுகிறார் மார்க்கண்டேயர் என்பவர் பெரிய மகரிஷி வேதங்களையெல்லாம் அறிந்தவர் ஆகினாலே அவரை வேதியர் என்கிற சொல்லாலே சொல்லி எம்பெருமான அந்த மார்க்கண்டேயனுக்குத்தான் காட்டினான் எதை காட்டினான் பிரளய காலத்திலே அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஆனால் உலகங்களையெல்லாம் விழுங்குகிற பொழுது அதாவது உலகங்களுக்கெல்லாம் ஆபத்து வருகிறதே என்று அந்த உலகங்களையெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு ரட்சித்தான் பகவான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி விழுங்கின பொழுது இந்த மார்க்கண்டேயரும் உள்ளே போய்த்தானே இருக்க வேணும் அதையினே கருத்தில் கொண்டு பிள்ளை பெருமாளையங்கார் இந்த பாசுரத்தை அருள் செய்கிறார் போலும் அவர் என்ன சொல்லுகிறார் ஆலத்து இலை சேர்ந்து ஆலத்திலை என்றால் அந்த ஆளிலையிலே சயனித்து கொண்டிருந்தான் பகவான் அழி உலகை உட்புகுந்த காலத்தில் அழிவுலகு என்றால் அழிகின்றதாய் இருக்கின்ற உலகு பெரிய பிரளயத்திலே அந்த உலகம் அழிந்துதான் போயிருக்க வேண்டும் ஆனால் அப்படி அழிய வேண்டிய உலகை அல்லது அழிவதற்கு இருந்த உலகை என்ன செய்தான் நம்பெருமான் உட்புகுந்த காலத்தில் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ வைத்து கொண்டிருந்து அவற்றையெல்லாம் ரட்சித்தாய் அப்படி ரட்சிக்கிற பொழுது அப்படி எப்படி என்ன சொல்லுகிறார் என்னால் நீ மீண்டும் எவ்வகை நீ காட்டினாய் மறுபடியும் அவற்றை வெளியிலே உமிழ்ந்தான் பகவான் பிரளயம் முடிந்தவாறே அதை மறுபடியும் நீ மார்க்கண்டேயனுக்கு எப்படி காட்டினாய் என்று கேட்கிறார் ஞாலத்துள் நீரகத்தாய் அது எம்பெருமானுடைய திவ்ய தேசத்தினுடைய திருநாமமே அது நீரகம் என்கிறதே திருநாமம் அப்போ நீரகம் என்கிற திருநா திவ்ய தேசத்திலே எழுந்துள்ளிருக்கின்றபடியினாலே எம்பெருமானுக்கு நீரகத்தான் என்ற திருநாமம் ஏற்படுகிறது நீ இரகத்தாய் நின்னடிய நெஞ்சகத்தாய் உன்னுடைய அடியவனான என்னுடைய நெஞ்சத்திலே எப்பொழுதும் எழுந்தொழு இருப்பவன் நீ அதற்கு மேலே நீள்மறையின் வேரகத்தாய் நீண்மறை என்னால் எப்பொழுதும் உள்ளதான மறை வேதங்கள் அதன் வேதங்களுக்கு வேரகத்தாய் என்னால் மூல சுகரமாக இருப்பவனே இந்த பகவான் தான் வேதங்களெல்லாம் வேத சர்வைஹி அகமேவ வேத்யகா என்று பகவத்கீதையிலே கண்ணன் அருளி செய்தார் போலே எல்லா வேதங்களாலும் சொல்லப்படுபவன் பகவான் ஆகினாலே வேதங்களுக்கு வேற்பற்றாய் இருப்பவன் யார் என்றால் பகவான் தான் எல்லாரும் வேதங்களை மறக்கிற பொழுது பிரம்மாவும் கூட வேதங்களை மறந்து விட்ட பொழுது அதை தன்னுடைய நினைவிலே இருந்து கொண்டு அந்த வேதத்தை மறுபடியும் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறவனும் பகவான் தான் ஆகினாலே வேதம் என்கிறதுக்கு வேற்பற்றாய் இருக்கிறவனே பகவான் தான் என்று அதை மனத்திலே கொண்டு அதை கருத்திலே கொண்டுதான் இங்கே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன சொல்கிறார் நீள் மறையின் வேரகத்தாய் வேதியற்கு மீண்டு நீ எவ்வகை நீ காட்டினாய் அந்த வேதியனான மார்க்கண்டேயனுக்கு எப்பகை எவ்வகை நீ காட்டினாய் எப்படித்தான் உன்னுடைய அந்த நிலைமையினை நீ காட்டினாய் ஆறு இது மிகவும் ஆச்சரியமான விஷயம் எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம் செயற்கரிய செய்தல் என்று இது ஒரு செயலாக சொல்லப்படுகிறது இன்னும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே இதை வேறு வகையாக கூட காட்டியிருக்கிறார்கள் ஆழ்வார் கூட எம்பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையின் மேல் அன்றி நீ வளர்ந்த மெய் என்பர் எல்லாரும் உலகத்தில் சத்தியம்னு சொல்கிறார் நீ உலகத்தையெல்லாம் உண்டாய் ஓர் ஆளின் தளிரிலே சயனித்துக் கொண்டிருந்தாய் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் ஆழ்வார் கேட்கிறார் ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் கொன்னெடுத்தாய் சொல்லு அந்த ஆலந்தளிர் எங்கே இருந்தது நீ சைனித்து கொண்டிருந்த ஆலந்தளி அது பூமியிலே இருந்தது என்று சொன்னால் பூமிதான் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே போய்விட்டது இல்லை ஜலத்திலே இருந்ததுன்னா அதுவும் தான் எல்லா பொருள்களும் பகவானுடைய வயிற்லே போன பிற்பாடு ஆலந்தளிர் அது எதிலே இருந்தது அது எதை ஆதாரமாக கொண்டிருந்தது என்ற கேள்வி எழுகிறதல்லவா அதற்கு மிக அழகாக ஆச்சாரியர்கள் விடையளித்திருக்கிறார்கள் அது எம்பெருமானையே ஆதாரமாக கொண்டிருந்தது எல்லாவற்றுக்கும் அவனே ஆதாரமாக அத்தனை போக்கி அவனுக்கு மற்றொரு ஆதாரம் உண்டோ என்று கேட்கிறார்கள் ஆகினாலே இப்படி இந்த ஆலந்தளே எம்பெருமான் சயனித்து கொண்டிருந்தான் என்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகினாலே அது செயற்கரிய செய்த செயலாகினாலே அந்த அகடித கடனா தான் இந்த இடத்திலே மிக அழகாக வினவுகிறார் பெருமாள் ஐயங்கார் அந்த வேதியர்க்கு நீ மீண்டும் எவ்வகை நீ காட்டினாய் என்று அந்த ஆலந்தளிலே சேனித்துக் கொண்டிருந்த விற்த்தாந்தத்தை கேட்கிறார் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமானுக்கு நீரகத்தான் என்பது திருநாமம் வல்லியுடன் வாழ் ஜெகதீச பெருமாலே நாராயண நீரகம் என்று சொன்னாலே நீர் என்கிறது என்ன உண்டோ அதாவது எம்பெருமானுக்கே நீரினுடைய தன்மைகளெல்லாம் உண்டு ஆகினாலே அவனை நீரகத்தான் என்று சொல்லுவதில் மிகவும் பொருத்தம் உண்டு என்று நம்முடைய பெரியோர்கள் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார்கள் அதாவது தண்ணீருக்கு என்னென்ன தன்மைகள் உண்டோ அது போன்றவன்தான் எம்பெருமான் அதனால் நீரினுடைய தன்மையை உடையவன் ஆகையினாலே அவன் நீரகத்தான் என்று இப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம் என்று நீரினுடைய தன்மைகள் என்ன என்று ஒன்றை பார்த்தால் அது எப்பொழுதுமே எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பள்ளத்திலே தான் பாயும் அதுபோல எம்பெருமானும் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் தாழ்ந்தவர்களிடத்துல மிக மிக தாழ்ந்தவர்களிடத்திலே தான் தன்னுடைய கருணையை செலுத்துவான் அதுவும் தவிர இன்னொன்று அந்த நீர் எவ்வளவுதான் அதை அடைத்து வைத்தாலும் அதற்கு ஒரு சிறிய ஓட்டை கெடுத்தாலும் போரும் அதன் வழியாக பீரிட்டு கொண்டு வந்துவிடும் அதுபோல எம்பெருமானும் கூட அவனை நாம் எவ்வளவுதான் தடுத்தாலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய நன்மை நன்மை என்று பெயரிடலாவதோர் தீமை என்று கூட ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அது கிடைத்தாலே போதும் நம்மிடத்திலே தன்னுடைய அருள் அள்ளத்தை பெருக்கிக் கொண்டு அவன் வந்து விடுகிறான் இந்த நீர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது சாதாரணமாக உணவு வகைகளிலே கூட ஒருவர் ஒன்றுகின்ற உணவை மற்றொருவர் உண்ணமாட்டார்கள் ஒருவர்கள் உணவு உண்ணுகின்ற காய்கறிகளை மற்றவர்கள் உண்ணமாட்டார்கள் மனிதர்களிலேயே கூட வேறுபாடு மனிதர்கள் மட்டுமல்ல இன்னும் விலங்குகள் எல்லாம் கூட இருக்கின்றன ஒரு விலங்கு ஒன்றை உணவாகக் கொள்ளுகிறது மற்றொரு விலங்குக்கு அது உணவாகாது என்று இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நீர் என்பது ஒன்றுதான் அதுபோல எல்லாருக்கும் பொதுவானவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆயினாலே நீரின்றி அமையாது உலகு என்று கூட வள்ளுவர் சொல்லுகின்றார் எதற்கு வேண்டுமானாலும் நாம் மாற்றை உபயோகப்படுத்தலாம் உணவு கிடைக்கவில்லை என்றால் பழங்களை சாப்பிடலாம் பழங்களும் கிடைக்கவில்லை என்றால் காய்கள் முதலான கிழங்குகள் முதலானவற்றை உண்டு நம்முடைய பசியை போக்கிக் கொள்ளலாம் ஆனால் நீருக்கு பதிலாக வேறொன்றை நாம் அருந்த முடியாது நீரையே அருந்தி தாகத்தை தனித்து கொள்ள வேண்டும் மற்றொரு குணம் சொல்ல வேண்டுமானால் நீருக்கு குளிர்ச்சி என்பது இயற்கையான தன்மை அதுக்கு பேரே தண்ணீர் என்பதுதான் பெயர் தண்ணீர் என்றால் தன்மை குளிர்ச்சி அதை உடைய நீர் அது அதுபோல எம்பெருமானும் கூட எப்பொழுதும் குளிர்ச்சியே உடையவன் நாம் செய்த பாவங்களாலே எப்பொழுதாவது அவனுக்கு கோபம் ஏற்படலாம் ஆனால் அந்த கோபம் தானே ஆறிவிடும் அதாவது எவ்வளவுதான் நீங்கள் தண்ணீரை கொதிக்க வைத்தாலும் கூட அந்த தண்ணீரை எடுத்து வெளியில் வைத்துவிட்டால் சில நாழிகைகளில் மீண்டும் தன்னுடைய தன்மை அந்த குளிர்ச்சிக்கு தானே வந்துவிடும் அதுபோலத்தான் பகவானும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதையும் தவிர நீரை ஆற்றுவதற்கும் நீரே வேண்டும் தண்ணீர் அது கொதிக்கிறது என்றால் அதை குளிர் இன்னும் கொஞ்சம் நமக்கு குறைவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒன்று அதை அப்படியே சில நே மணி மணித்துளிகள் வைத்திருக்க வேண்டும் அல்லது வேறு நீர் குளிர்ந்த நீரை அதில் சேர்க்க வேண்டும் ஆக இப்படி அது அடுத்தபடியாக இந்த நீர் என்கிற திரவத்திற்கு உண்டான ஒரு தன்மையே என்ன என்றால் அதை எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை அது அடைந்துவிடும் இல்லையா அதனுடைய உருவத்தை அதை கொள்ளும் அது ஒரு குடத்திலே வைத்தால் குடத்தினுடைய உருவத்திலே இருக்கிறது ஒரு பெரிய பாத்திரத்திலே வைத்தால் அந்த பாத்திரத்தினுடைய வடிவிலே இருக்கிறது நீர் என்று நீருக்கென்று தனியான வடிவம் கிடையாது அதுபோலத்தான் பகவானுக்கும் நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் என்று சொல்லும்படியாக எல்லாம் அடியவர்கள் ஏயதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் என்று அடியவர்கள் எப்படியெல்லாம் அவனை அனுபவிக்க விரும்புகிறார்களோ அப்படி பகவான் தன்னை அப்படி அமைத்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம் அதையும் தவிர நீருக்கு மற்றொரு விசேஷம் சொல்ல வேண்டுமானால் எல்லா இடத்திலும் நீர் ஓடினாலும் கூட சில சில இடங்களிலே அந்த தீர்த்தத்திற்கு நீருக்கு ஒரு தீர்த்த விசேஷம் என்று சொல்லுவார்கள் காவிரி என்கிறது பெரிசாக பெரிய நதியாக அது எங்கிருந்தோ ஓடி வருகிறது இருந்தாலும் அதற்கு கொள்ளிடம் என்று ஒரு இடத்திலே பெயர் திருமஞ்சனக்காவேரி என்று ஒரு இடத்திலே பெயர் கங்கை என்று சொன்னாலும் அது ரிஷிகேசம் அரித்வாரம் என்று குறிப்பிட்ட இடங்களிலே மட்டும் அதற்கு தீர்த்தம் என்ற ஒரு பெயர் ஏற்படுகிறது அதுபோல எம்பெருமானும் எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் கூட பற்பல திவ்ய தேசங்களிலே எழுந்தொழு இருக்கிற பொழுது அது எப்படி தீர்த்த விசேஷமோ அதுபோல திவ்ய தேசங்களும் கூட எம்பெருமானுக்கு விசேஷமாக அப்படி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நீரினுடைய தன்மையுடைய எம்பெருமான் நீரகத்தான் இவனை திருமங்கி ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்திலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதுவும் திருநெடுந்தாண்டகத்திலே பல திவ்ய தேசங்களை சேர்த்து அருளி செய்கின்ற ஒரு பாசுரத்தில் முதன் முதலிலே இவனைத்தான் அருளி செய்தார் நீரகத்தாய் நெடுவரை நுச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் என்று மேலே பல பல திவிதேசங்களையெல்லாம் சேர்த்து அனுபவிக்கின்ற பொழுதோ நீரகத்தாய் என்று முதன் முதலிலே இந்த திவிதேசத்தைத்தான் ஆழ்வார் அருளி செய்தார் அப்படி அவர் நீரகத்தாய் என்று அருளி செய்தபடியினாலே இது நூற்றெட்டு திவிதேசங்களிலே ஒன்றாக கொல்லப்பட்டு விடுகிறது அப்படிப்பட்ட நீரகத்து எம்பெருமானை நாமும் சேவித்து அவனுடைய குளிர்ச்சியான அருளைப் பெற்று எல்லா நலனும் பெற்று திகழ்வோமாக ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜா திருமுனிமான் சவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீநிவாசாயமங்களம்